ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த பிலிப்பிய நிருபம் வேத ஆராய்ச்சி படிப்பில் இந்த பாடத்திட்டத்தில் நான்காவது நாள் நாம் இணைந்திருக்கிறோம். கடந்த மூன்று நாட்களிலும் பரிசுத்தாவினர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பிலிப்பிய நிருபத்தின் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட குடும்ப திருச்சபை வாழ்க்கையிலே நாம் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தன்னை அனாதி தீர்மானம் மற்றும் திட்டத்தின்படியாக நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 119:162 விசேஷித்த விதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருக்கும்படியாக, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக திரியேக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் இந்த நாளுடைய பாடப்பகுதிக்குள்ளாக நாம் செல்லலாம். ஸ்க்ரீன் ஷேர் செய்கிறேன். நேற்றைய தினத்துல பிலிப்பிய நிருபம் 2 தியானித்து கொண்டு வந்தோம். இந்த பிலிப்பிய நிருபம் 2:18 வசன வரை நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம். நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக்கொள்ளும்படியான விசேஷ கிருபை நமக்கு தந்தார். மட்டுமல்ல, மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாழ்மையின் முன்மாதிரிகளை குறித்து நேற்றைய தினத்துல நாம் சிந்தித்தோம். தாழ்மையை நாம் கிறிஸ்துவிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். வேறு யார் இடத்திலும் அது கற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அது நாம் வேறிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அது நெடுநாட்கள் நீடிக்காது. அது சில வேலைகளில அது வந்து ஒரு ஒரு மாய்மாலமாக கூட அமைவது உண்டு. ஆகவே தாழ்மையின் அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கண்டுகொள்ளும்படியாக நாம் பார்த்தோம். அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து நாம் அதிக நேரம் சிந்தித்தோம். அதே போல பவுலின் தாழ்மையை குறித்து நம்ம சிந்தித்தோம். இந்த நாளில தொடர்ந்து வருகிற பிலிப்பியர் 2:19 வரை, 19 தொடங்குகிற பகுதியை நாம் தியானிக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் இன்றைய நாளில பிலிப்பிய நிருபம் 3 நாம் இந்த நாளில் தியானிக்கிறோம். நீங்கள் தயவாய் கவனிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 2:19-24 நாம் பார்க்கிறது தீமோத்தேயுவின் தாழ்மை. முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பவுலின் தாழ்மையை பார்த்தோம். இந்த நாளில தொடர்ந்து வருகிற பகுதியில தீமோத்தேயுவின் தாழ்மையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் ஆராய இருக்கிறோம். பிலிப்பியர் 2:19 அன்றியும் நானும் உங்களுக்கு செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களுக்குள் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுக்குள் நம்பி இருக்கிறேன். அதேனென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கல், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னப்படி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் எந்த கடிதத்தை எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த கடிதத்துல அவர் என்ன சொல்லுகிறார், உங்களை சந்திக்கும்படியாக தீமோத்தேயுவை நான் அனுப்பலாம் என்று நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல, இந்த பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடிதத்துல எழுதுகிறார். மட்டுமல்ல, அந்த தீமோத்தேயுவை குறித்து மிக அருமையான ஒரு சாட்சியை அங்கே அந்த பிலிப்பிய திருச்சபை மக்களிடத்துல முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். 2:20 அதேனென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவரும் என்னிடத்தில் இல்லை. என கண்பாடவர்களை மிக ஒரு அருமையான ஒரு சாட்சியை தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு. அப்ப பாருங்க, அதுல எந்த ஒரு மாய்மாலம் இல்லை, பாகுபாடு இல்லை. மட்டுமல்ல, இன்னுமாக சொல்லப்போனால், கடமைக்காக பவுல் அனுப்புகிறாரோ என்று நான் திருச்சபைக்கு அல்லது பிலிப்பி பட்டத்துக்கு நான் வரவில்லை.
உண்மையாய் விசாரிக்கும்படியாக என்னை போல மனதுள்ளவன். அப்படின்னா என்ன சொன்னா, நான் உங்களிடத்தில் வந்தால் எதை செய்வேனோ அதே மனதையுடைய ஒரு மனிதன் தான் என்னோட உடன் ஒளியனாகிய தீமத்தேயு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. இது ஒரு மிக அருமையான ஒரு ஒரு சாட்சி. அவனை அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அநேகர் ஊழியம் செய்தார்கள். இன்னும் ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்த மாத்திரத்துல ஏறக்குறைய 200 பெயர்களை, பை நேம்ஸ் பெயர்களை அவர் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு 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 நல்ல ஒரு மனப்பாட சக்தியை அவர் பெற்றிருந்தார் என்று எழுதுகிறார். ஆகவே அத்தனை பேர் அவருக்கு தெரியும், ஊழியத்தில் உடனிருந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கும். ஆனாலும் அவனை அன்றி, இந்த தீமத்தை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. ஒருவேளை எனக்கு அன்பானவர்களை, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய மக்களை வழி நடத்துறதுல, என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதுல, என்னுடைய திருச்சபை பணியில, என்னுடைய குடும்பத்துல நடத்துகிற என்னை போல மனதுடைய இவனை அன்றி, அவர் இவனை அன்றி வேறு யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில நமக்கு ஒரு சாட்சியை கொடுக்க முடியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரோமர் 16:1-27 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள். ஆண்கள் பெண்கள் உட்பட ஏறக்குறைய 35 நபர்கள் பெயர் பவுலினால் குறிக்கப்படுகிறது. ஆனால் நீங்க பாருங்க, 35 நபர்களில் ஒரு பெயர் கூட இங்க வரவில்லை. மாறாக நாம் பார்க்கிறோம், தீமத்தேயுவை வெச்சிக்கொள்கிறதை பார்க்கிறோம். பவுல் பிலிப்பிய திருச்சபையை நிறுவுவதில் தீமத்தேயுக்கு அவருக்கு உதவியாக இருந்தான். அப்போஸ்தலர் 16:1-3 வசனங்களை வாசியுங்கள். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது பவுலுடன் ரோமாபுரியில் இருந்தான். தீமத்தேயு பவுலுக்கு அவ்வளவு விலையேறப்பட்ட உடன் ஊழியனாக இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? தீமத்தேயு எப்பொழுதும் மற்றவர்களின் நலனில் கண்ணும் கருத்துமாய் இருந்தான். பிலிப்பர் 2:4-5 வசனங்களை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அவனவன் பிறனுக்கானவர்களை அல்ல, அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை பவுலிடத்தில் காணப்பட்டதை அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடிந்தது. 2:21, மற்றவர்கள்லாம் கிறிஸ்துவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். ஏன் தீபத்தை விசேஷித்தவனா இருக்கிறான் பாத்தீங்கன்னா, மற்றெல்லாரும் கிறிஸ்துவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஊழியம் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, திருச்சபையை நடத்துகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதுலேயும் அவர்களுக்குள்ளாக ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கத்தான் செய்கிறது. தங்களுக்குரியவைகளை அவர்கள் தேடுகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசிகளிலும் ஊழியர்களிலும் இன்றும் அநேக திருச்சபையில் ஊழியர்களிலும் தங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா, லாப நோக்குண்டா என்று செயல்படுகிற அநேகரை இன்றைய நாட்களில் நாம் பார்க்க முடியும். ஒரு கொட்டேஷன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜான் வெஸ்லி தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில், சக ஊழியக்காரர்களிடத்துல அடிக்கடி இப்படியாக சொல்வாராம், சுவிசேஷம் அறிவித்ததனால் ஐஸ்வர்யவன் ஆனான் என்று மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஜான் வெஸ்லி அடிக்கடி தன் உடன் ஊழியர்களை பார்த்து இப்படியாக சொல்வாராம். மீண்டுமாக நான் சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவித்ததனால் ஐஸ்வர்யவான் ஆனான் என்று மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு கண்பானவர்களே, எவ்வளவு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை நாம் கேட்க முடிகிறது. ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஆதாயம் என்று தேடுகிற ஒரு கூட்ட மக்களை அன்றைய நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார், இன்றைய நாளும் நாமும் ஊழியத்துல பார்க்கிறோம். ஒருவரை நாம யோசித்து பார்ப்போம், ஏன் தீமத்தேயுக்கு இப்பேற்பட்ட குணாதிசயம் வந்தது மட்டுமல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் மெச்சிக்கொள்கிறார்னா, இதுதான் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். அப்போஸ்தலர் 16:1 லிஸ்திரா பட்டணத்துல தீமத்தேயுவை தன்னுடைய ஊழியத்தின்காக அவர் தெரிந்து கொள்கிறார். அப்பொழுது தீமத்தேயுக்கு வயது என்ன தெரியுங்களா? 19 வருடம். 19 வயதிலே அவன் ஒரு வாலிபனாக பவுல அப்போஸ்தலரோடு கூட ஊழியத்துல இணைந்து கொள்கிறான். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அந்த ஊழியத்துல ஒரு உறுப்பினராக மெம்பராக மாறுகிறான். அடுத்ததாக ஒரு ஊழிய குழு தலைவனாக மாறுகிறான், லீடராக மாறுகிறான். எப்படி என்று கேட்டால், நான் வராவிட்டாலும் தீமத்தேயுவை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற நம்ப தகுந்த ஊழிய தலைவனாக மாறுகிறான். அடுத்ததாக நீங்க பாருங்க, பவுலுக்கு பின்
ஊழியத்தை வழி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தலைவன், a co-worker, a spiritual and mature leader. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் இந்த சிறைக்கூட நிருபங்களை எழுதுகிறார். நான் என்னுடைய காரியங்கள் ஒருவேளை நான் மறந்துட்டு நேராக இருக்கிறேன், அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற ஊழியத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய தலைவன் அங்கே உருவாகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நான் இதை இப்படியாக யோசிக்கிறேன், தீமோத்தேயின் வாழ்க்கையில் நடந்தது எப்படி என்று பார்த்தால், முதலாவதாக பவுல் மூலம் நல்ல ஆவிக்குரிய பயிற்சியை பெற்றுக்கொள்ள ஒரு அர்ப்பணிப்பும் தீமோத்தேயின் வாழ்க்கையில் காணப்பட்டது. சீசத்துவத்தின் மேன்மையை தீமோத்தேயும் நன்றாக அறிந்திருந்தார். பிரியமானவர்களை, நம்முடைய திருச்சபையில் கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்களிலும் இதே போன்ற பயிற்சி சீசத்துவத்தின் மேன்மையை விசுவாசிகளிடையே உணர்த்தி இருக்கிறோமா? லட்சங்களுக்காக நாம் அழைக்கப்படவில்லை, லட்சியங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்த கோடிகளை அல்ல, சீஷர்களை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் பவுல் தைரியமாக சொல்ல முடிந்தது, 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று மிக தைரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அடுத்ததாக எப்பாப்ராதீத்துவின் தாழ்மை, தொடர்ந்து தாழ்மை குறித்த இந்த 2 Corinthians எப்பாப்ராதீத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2:25-30 இருக்கிறது. நான் வசனத்தை வாசிக்கிறேன். 2:25, மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான எப்பாப்ராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பவுல் இதற்கு முந்தினர் என்ன சொல்ற, முந்தின பகுதியில் என்ன சொல்றாரு, முதலாவது தீமத்தை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு சித்தமானால் நானே வருகிறேன் என்று எழுதுகிறார். இப்போது எப்பாப்ராதீத்துவை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க பாருங்க, எப்பாப்ராதீத்துவை குறித்து மிக அருமையான சாட்சியை கொடுக்கிறாரா? இந்த கண்பாளர்கள் இதெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மோடு கூட பணியாற்றுகிறவர்கள் அல்லது நம்முடைய உகாவிக்குரிய தலைவர்கள் அல்லது திருச்சபை தலைவர்கள் இதே போன்ற சாட்சியை உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல முடியுமா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாகத்தான் இவைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக அழகாக சொல்லுகிறார், எப்பாப்ராதீத்து பவுலின் பார்வையில் ஒரு வித்தியாச மனிதனாக அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவதை பார்க்கிறோம். என் சகோதரன், மை பிரதர், உடன் வேலையால், ஃபெலோ ஒர்க்கர், உடன் சேவகன், ஹெலோ சோல்ஜர், இதையெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் இல்லாதுச்சுன்னா, ஏன் உடன் சேவகன் எழுதுறாருங்கிறது நான் பின்னால சொல்றேன். உங்கள் ஸ்தானாதிபதி, எ மெசஞ்சர், என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன், மினிஸ்டர் டு மை நீட் என்று ஒரு அழகான ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த எப்பா பிராதித்து அப்படிங்கிறவ யாரு? நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியும், அவர் ஒரு கிஃப்டை கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கொடுத்தார் என்பது தெரியும், வேதத்தில் இருக்கிறது. அதே போல அவர் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்கு உதவி செய்தார் என்றும் இருக்கிறது. அப்ப எப்பாப்ராதீத்து யார் அப்படிங்கிறத நாம் இதனால தெரிந்து கொள்கிறோம். எப்பாப்ராதீத்து அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, சார்மிங், லவ்லி ஆர் ஃபேசினேட்டிங் அப்படின்னு அர்த்தம். எப்பாப்ராதீத்து என்ற பெயர் ஆஃப்ரடைட் என்கிற கடவுளின் பெயரால் நினைவு கூறப்பட்டது. இந்த கடவுள் போர் மற்றும் கடல் வழி பயணத்தின் பாதுகாவல் கடவுளாக கருதப்பட்டது. அந்த நாட்களிலிருந்து இந்த ஆஃப்ரடைட் தெய்வம் மிக மிக ஒரு முக்கியமான தெய்வமாக காணப்பட்டது. ஆக்சுவலாக அவர்கள் போர் நடக்கிற வேலையில போரிலே உதவி செய்ய, வெற்றி பெற உதவி செய்கிற ஒரு தெய்வமாக ஆஃப்ரடைட் காணப்பட்டது. மட்டுமல்ல கடல் வழி பயணத்திலே பாதுகாப்பை தருகிறவர்கள் என்று நம்பினார்கள். அதன் நினைவாக எப்பாப்ராடிட்டஸ் என்று வைக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எப்பாப்ராதீத்து அவருடைய குடும்பம் வந்து நிச்சயமாகவே ஒரு புறவினத்தாராக இருக்க வேண்டும் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க பாருங்க, கிபி 32 ஆர்கனேரியா என்கிற பழங்கால கிரேக்க நகரத்தில் மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ரா ரோம சக்கரவர்த்தியான ஆக்டேவியனிடம் தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த போரில் எப்பாப்ராதீத்து பங்கு பெற்றிருந்தான். தான் பணி நிறைவு செய்வதற்கு முன், அதாவது ரிட்டையர் ஆவதற்கு முன்பதாக பிலிப்பு பட்டணத்தில் ரோம குடியுரிமை பெற்று வாழ்ந்து வந்தான். அங்குதான் இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்கிறான். இந்த கடிதம் எழுதப்படும் போது எப்பாப்ராதீத்திற்கு 45 to 50 இருக்கலாம். அப்ப நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்படி போரிலே ஈடுபடுகிறவர் போர் வீரர்களுக்கு ரோம காலனி இங்க பிலிப்பி பட்டத்திலே கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற மனிதன் தான் எப்பாப்ராதீத்து. ஏதோ வேலையால் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம்.
இங்க பாருங்க பிலிப்பியர் 2:26ல அவன் உங்க எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனால மிகவும் வியாகுலப்படுகிறவனமாயிருந்தார். 27வது வசனம், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினதும் இல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கு எனக்கும் இறங்கினார். அவன் சிறைச்சாலையிலே வந்து பணிவிடை செய்கிறான், அப்பொழுது அவனுக்கு வியாதி வருகிறது. ஆனால் அவன் மரணத்துக்கு சமீபமாகத்தான் இருக்கிறான், ஆனால் தேவன் அவனுக்கு உதவி செய்தார், விடுவித்தார். ஆகவே நீங்கள் எப்பாப்ராதித்துக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரீங்கள் என்று சொல்லி இந்த கடிதத்துல அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க என்ன நடந்தது என்று கேட்டால், பிலிப்பி பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு 725 மைல், இந்த 725 மைலில கடல் வழியாக பயணம் செய்ய வேண்டிய தொலைவு 360 மைல், தரை வழியாக பயணம் செய்ய வேண்டிய தொலைவு 369 மைல், மொத்த பயண நாட்கள் 57 நாட்கள். ஆக்சுவலா ஓய்வு நாட்கள்ல டிராவல் பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப 57 நாட்கள் அவர் டிராவல் பண்ணினாதான் பிலிப்பியிலிருந்து ரோமாபுரி பட்டணத்துக்கு வர வேண்டும். மிகவும் குளிர்கால பயணம், நிமோனியாவினால் தாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஆங்காங்கே தங்குகிற வேலையில் உணவு சரியில்லாமையினால் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 28வது வசனம், ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையும், அவனை சீக்கிரமாய் அனுப்பினேன். வேதத்திற்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் நல்ல அருமையான மீனிங் கொடுங்க. அவனை சீக்கிரமாய் அனுப்பினேன், அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏதோ எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான், என் காயங்களுக்கு கட்டு போடுகிறான், என்னுடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்க்கிறான், அவர்களை கை கால் அமைச்சு விடுறான், நல்லா பார்க்கிறான், ஆகவே அவனை நான் வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு போதும் பவுல் நினைக்கவே இல்லை. அவனை மீண்டுமாக்க பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எழுதிவிட்டு 29வது வசனத்துல சொல்லுகிறாரு, நான் அப்படி அனுப்புகிற பொழுது அவனை கனமா எண்ணுங்கள், அவனை நன்னாக ட்ரீட் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமானான். அவன் தன் உயிரை கூட ஒரு பொருட்டாக அவன் எண்ணவில்லை, மரணத்திற்கு சமீபமாயிருந்தான், ஆகவே திருப்பி அனுப்புகிறேன் என்று எழுதுகிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன் அதி சீக்கிரமாய் அவன் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் என்று சொன்னா, ஊழியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவின் நிமித்தமாக வந்தவன் வியாதிப்பட்டு மறித்து போனான் என்கிற ஒரு செய்தி கூட வரக்கூடாது, அது பிலிப்பிய திருச்சபை மக்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தாது என்பதால் அதி சீக்கிரமாய் நான் எப்படி இருந்தால் என்ன ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையோடு கூட எபாப்ராதித்துவை அவர் திரும்பவும் அனுப்புகிறதை இந்த கடிதத்துல பார்க்கிறோம். இப்படியாக அவர் அந்த கடிதத்தை முடிக்கிறார். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் 4வது அதிகாரத்துக்கு போகிறேன். இங்க பாருங்க, ஹி எம்ப்டிட் ஹிம்செல்ஃப் என்று பார்த்தீங்களா, தன்னை தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாளில நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலருடைய நாட்களில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் இங்க சொல்லுகிறது. இந்த எம்பரர் கிளாடியஸ் உடைய படம் தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் 49 முதல் 54 ஆண்டுகளில அவர் இருந்தா, இங்க நீங்க போட்டிருக்கிறது பாத்தீங்களா, எம்டிட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து கடவுளின் பிரதிநிதியாக ஒவ்வொரு ரோம அரசர்களும் வருகிறார்கள், ஆகவே அவர்களை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடத்துல இருந்தது, அதன் சட்டமாக இருந்தது. ஆகவே பவுல் அப்போஸ்தலர் மிக கடுமையாக அவர்களிடத்துல போராட வேண்டி இருந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இங்க நீங்க பாருங்க, இது வந்து ட்ராஜன் என்கிற ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு அரசர். அவர் காலத்துல நீங்க பாத்தீங்களா, அவரை தவிர வேறு யாரும் கடவுள் என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிற கட்டளையினுடைய இன்ஸ்கிரிப்ஷனை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை உங்களிடத்தில் காணப்படுகிறதா என்று சொல்லி இறுதி வேளையில நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இதை குறித்து நீங்கள் சிந்திக்கும்படியாக நான் அன்போடு உங்களை நான் கேட்கிறேன். இன்றைய நாளில நாம் தொடர்ந்து பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். 3வது அதிகாரத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், முதலாவதாக தன்னம்பிக்கை குறித்த
எச்சரிப்பை மூன்றாம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்கிற காரியத்தை 3:10-16 வசனங்களை சொல்லுகிறார். மூன்றாவதாக, பரலோகத்தின் குடிமக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி 3:17-21 வசனங்களில அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 3:1-3 வசனங்களை நாம் சிந்திக்கிறோம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னா, அநேக கள்ள உபதேசங்கள் அந்த நாளிலே திருச்சபைக்குள்ளாக வந்தது. கலாத்திய நிருபத்தை மிக அழகாக இதை பவுல் விளக்கமாக குறிப்பிடுவார். ஆகவே அதன் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஜூடாயிசஸ் என்று சொல்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கட்டாயமாக நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொள்கை கோட்பாடை திருச்சபைக்குள்ளாக அதிகமாக நுழைத்து விட்டார்கள். அதன் நிமித்தமாக அநேகர் பின்வாங்கி போனார்கள். மட்டுமல்ல, உண்மையான சத்தியம் என்ன என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிற வேளையில் தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. இந்த கண்பானவர்களை ஆகவே இந்த விருத்த சேதனத்தை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்வது நன்றாக இருக்கும். இன்னும் இதை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க பாருங்க, அதற்கு முன்பதாக இன்னொரு சயின்டிபிக் ஃபேக்டரை நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த காரியத்துக்குள்ளாக சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 17:19 வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஏன் 8-ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விருத்த சேதனம் செய்கிற பொழுது அதிகமாக இரத்த போக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த இரத்த போக்கை கட்டுப்படுத்துவது, அதாவது பிளட் கிளாட்டிங் என்று சொல்கிறோமே, இந்த பிளட் கிளாட்டிங் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விட்டமின் கே மற்றும் புரோத்ராம்பின் மற்றும் த்ராம்பின் என்கிற 2 வேதிப்பொருள்கள் செயல்படுவது நிமித்தமாகத்தான் பிளட் கிளாட்டிங் நடைபெறும். அப்ப விட்டமின் கே வேணும், எஸ்பெஷலி புரோத்ராம்பின் அதிகமாக வேண்டும். இப்படி நீங்க பார்க்கிற பொழுது ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால், அது குழந்தை பிறந்த 5-ஆவது நாளில்தான் அதுக்கு விட்டமின் கேவே உருவாகும், தன்னுடைய பாடியிலே உருவாகும். அதே போல நீங்க பாருங்க, இந்த பிளட் கிளாட்டிங் தேவையான புரோத்ராம்பின் என்கிற வேதிப்பொருள் அந்த குழந்தையின் 8-ஆம் நாளில் மிக அதிகமாக இருக்கும். அன்பானவர்களை நல்லா கவனிச்சுங்க, அந்த குழந்தை 50 வருடம் வாழ்ந்தாலும் 80 வருடம் வாழ்ந்தாலும், பழைய பாட்டில் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அதனால 200 வருடம் வாழ்ந்தாலும் 300 வருடம் வாழ்ந்தாலும் அந்த 8-ஆம் நாளிலே இந்த புரோத்ராம்பின் அளவு தான் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த அளவு ஒரு போதும் அந்த பிள்ளைங்க வாழ்ந்தாலும் இருக்காது. ஆகவே மிக விரைவாக அந்த பிளட் கிளாட்டிங் நடக்கும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் 8-ஆம் நாளில விருத்த சேதனம் செய்ய சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த விருத்த சேதனம் என்கிற ஆங்கில சொல் லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது, அதாவது சுற்றி வெட்டு, கட் அரவுண்ட் என்று பொருள். கிரேக்க வார்த்தை பேரு பெரிட்டோம் என்று பொருள். இதன் பெயரும் வெட்டுவது. அப்ப விருத்த சேதனம் என்ற ஒரு சரீர பிரகாரமான சடங்கினால் அநேக கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள் விசுவாசிகளுக்குள் கடந்து வந்து திருச்சபையை சீர்குலைத்தன. ஆகவே இந்த வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பாக விருத்த சேதனம் என்றால் என்ன, ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, இந்த அதிகாரத்தை மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களை, விருத்த சேதனத்தை பற்றிய முதல் பதிவு என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 17:10-12 வசனங்களில இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்ப நான் எல்லா வசனத்தையும் வாசிக்கவில்லை, நீங்கள் வாசித்துக் கொள்கிற முடிந்த அளவுக்கு நான் வாசித்து விடுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்குள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்.
உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விசேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, விருத்த சேதனை பண்ண சொல்றாரு, பின்வரும் சந்ததிகளுக்கு பண்ண சொல்றாரு. சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய தாற்பரியம் என்ன, அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். இதை நான் ஒருவேளை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை திருமணம் என்று சொன்னால் ஒரு மணமகன் ஒரு மணப்பெண் இருப்பார்கள். அந்த திருமணம் என்று சொல்கிற பொழுது திருமணத்துக்கு அடையாளமாக அந்த நாளில என்ன செய்வார்கள், ஒருவேளை தங்களுடைய மோதிரத்தை மாற்றிக்கொள்வார்கள், அல்லது ஒரு தாடி அணிவிக்கப்படும், இன்னும் பல காரியங்கள் நடக்கும். அப்ப அந்த மோதிரத்தை மாற்றுவது மட்டும் திருமணம் கிடையாது, ஒரு தாலியை அணிவதன் மட்டும் திருமணம் கிடையாது, இது ஒரு அடையாளம். இதை தவிர திருமணம் என்பதற்கு பெரிய பொருள் உண்டு, வேதமும் அதை நமக்கு என்ன என்று கொடுத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு அடையாளம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து பாருங்க, சரித்திரத்தில் பார்ப்போமானால் யூதர்கள் மட்டுமல்ல கிரேக்கர்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டிருந்தார்கள். நல்லா பார்த்துங்க, கிரேக்கர்களும் விருத்த சேதனம் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில பால்வினை நோய்களுக்கு, நான் பால்வினை நோய்கள் என்று நான் போட்டிருக்கிறேன், பொதுவாக டயபிட்டிஸ் சரிங்களா, இது வேற அர்த்தம், டயபிட்டிஸ்க்காக ஒரு தீர்வு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு பின் மோசே மூலமாக இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்து விடுதலையாகி வனாந்திர வழியாய் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு சற்று முன் கத்தர் யோசுவாவிடமும் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன், இப்பொழுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க பாருங்களேன், வேதத்தை இப்படித்தான் நீங்க படிக்கணும், அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணு. அப்ப நீங்க பாருங்க, யாத்ராகமம் நமக்கு அறிந்த பகுதி தான். யாத்ராகமம் 2:6 நானே வாசிக்கிறேன். யாத்ராகமம் 2:6 சம்பவம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். பாருங்க, அந்த பிள்ளைய பார்க்கிறா, பார்த்ததுக்கு அப்புறம் இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொள்கிறார்கள், அது உண்மைதான். இது எபிரேய பிள்ளைன்னு எப்படி அந்த பிள்ளை கண்டுபிடிச்சா, நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் எ சர்கம்சிஸ் சைல்ட். பார்த்தோன்ன எபிரேய பிள்ளை ஆண் பிள்ளைன்னு தெரியுது, அது யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எபிரேய பிள்ளை என்பது பார்க்கிற பொழுது அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதை அங்கே பார்த்துதான் அவர் ஆண் பிள்ளை எபிரேய பிள்ளை என்று அவள் கண்டுபிடிக்கிறார். யோசுவாவிடமும் அதே தான் சொல்றாரு. யோசுவா 5:2-7 மீண்டும் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா, வனாந்தர மார்க்கமாய் நடந்த போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அநேகர் இறந்து போயிட்டார்கள். ஆகவே எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகி யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு அடையாளம் தானேன்னு அவங்க அப்பவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ நம்ம தெரியல, அதை விட்டு விட்டார்கள். ஆகவே நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள், அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், மட்டுமல்ல உங்களுக்காக ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் நினைவு கூற மறந்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் மீண்டுமாக அந்த பிள்ளைகளுக்கு நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆகவே மீண்டும் நீ விருத்த சேதனம் செய் என்று சொல்லுகிற பொழுதுதான் 7 அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஆகவே அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை மீண்டுமாக யோசுவாவைக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவர் அதை செய்ய சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், ஒருவேளை வாசிக்க முடியாவிட்டால் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். யாத்ராகம் 12:48 அந்நியன் ஒருவனை உன்னிடத்தை தங்கி கத்திற்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், பின்பு அவன் சேர்த்து அதை ஆசிரிக்க வேண்டும்,
அவன் சுதேசியைப் போலிருப்பான், வித்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். தேவிராமம் 12:3 எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையுடைய நுனித்துறையின் மாம்சம் வித்த சேதனம் பண்ண கடவுது என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. லேவியராகம் 26:41-42 இங்கதான் நான் உங்களுக்கு மிக முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு இது ஏற்கனவே சொல்லிவிட்டது. அந்த விருத்த சேதனம் என்பது ஏதோ ஒரு மாமிசத்தின் நுனித்தோலை கட் பண்ணுவது கிடையாது. கட் பண்ணுவதுதான் உண்மைதான், இட் இஸ் அ ரிச்சுவல் பிராக்டிஸ், அட்ஸ் மேண்டேட்ரி ஆல்சோ, அதை அதனால புரிஞ்சுக்கணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களில் அது ஆண்டவர் அதற்கு மேலாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். லேவியராகம் 21:41-42 படிக்கவில்லை. விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி. அப்ப என்ன அர்த்தம்னா, ஐயா நான் ஆண்டவருடைய பிள்ளை, தெரிந்தெடுத்தவன், இஸ்ரவேலன், எபிரேயன், யூதன் என்றெல்லாம் சொல்லி விருத்த சேதனம் பண்றதுனால நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. உன்னுடைய விருத்த சேதனம் எங்க இருக்கும்னா இருதயத்துல இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 10:16 இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 30:6 உன் சந்ததியாரின் இருந்ததையும் விருத்த சேதனம் பண்ணி. எனக்கு அன்பானவங்கள, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது ஒரு அடையாளம் தான், பரவாயில்ல, அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா இதை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள், இதை போராடி கொண்டிருக்கிறீர்கள், இதை வச்சு சபையை குழப்புற வேதாதங்கள், சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் புதிய ஏற்பாட்டு காலத்துல நுழைந்து சபையை சீர்குலைத்தது. ஆண்டவர் சொல்றது, இதை செய்யுங்கப்பா, வேண்டாம்னு நான் சொல்லல, அதை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா புதிய ஏற்பாடுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்பதாக, சிலுவையில் மறுத்ததுக்கு பின்பதாக இது எல்லாம் தேவையே கிடையாது. ஆண்டவர் அந்த பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேற்றி அவர் ஒரு மேசியாவாக நம்மை ரட்சிக்கிறாக வந்திருக்கிறார். ஆகவே அதற்கு முந்தின காலத்துல இதையெல்லாம் செய்யறதுனால நீ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, மாறாக உன் இருதயத்தை மாற்று, உன் இருதயத்தின் யோசனைகள், சிந்தனைகள், செயல்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சாட்சி கிறிஸ்துவுக்கு, ஏக தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்லி கொண்டுதான் இருந்திருக்காரு. எரேமியா 4:4 அந்த நான் அந்த அண்டர்லைன் பண்ணது மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல எரேமியா 44:7 நீங்க பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத இருதயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன காரியத்துடைய சாரம்சம் என்னவென்று கேட்டா, விருத்த சேதனம் சரீரத்தில் அல்ல இருதயத்தில் செய்யப்பட வேண்டும் என்ற போதனை பழைய ஏற்பாட்டிலேயே உள்ளது. சரீரத்தின் வெளிப்புற அடையாளம் அல்ல, சரீரத்தின் உட்புறம், அதாவது இருதயத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இதை யாருமே அந்த நாள்ல, ஒருவேளை நீங்க ஜுடாயிசர் என்று சொல்லுகிற இவர்களுக்கு தெரியாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இறையில் கற்றிருந்த, கரைத்து குடிந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தெரியும். தெரியுமா இல்லை தெரியாத எனக்கும் தெரியல. ஆனால் இந்த காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் எதிர்த்து நின்றார்கள். தொடர்ந்து வருகிற சீஷர்கள், அப்போஸ்தலர்களோடு கூட எதிர்த்து நின்றார்கள். ஆகவே இந்த நாள்ல இன்னொன்னு சொல்றேன், விருத்த சேதனங்கிற ஒரு ஃபேக்டர் அந்த நாள்ல பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த நாள்லாம் நம்ம வேறு எதையோ பிடிச்சு தொங்கி கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய திருச்சபை, ஆவி இல்லாத திருச்சபை, அந்நிய பாசை பேசுகிற ஒரு கூட்டம், பேசாத ஒரு கூட்டம், தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு கூட்டம், தீர்க்கதரிசி என்று அழைக்கிற கூட்டம், அப்போஸ்தலர் என்று அழைக்கிற கூட்டம், எவ்வளவு நிறைய கூட்டங்கள்லாம் இந்த காலத்துல இருந்து கொண்டு இருக்கிற, அதை பிடித்து கொண்டு நாம் அழைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் எதிர்பார்க்கிறது உங்களிடத்துல, என்னிடத்தும், உங்க இருதயத்துல விருத்த சேதனம் செய். நீ உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் நீ மாற்று. ஆண்டவருக்கு பிரியமாக வாழு. வெளிப்புறத்தை ஆண்டவர் பார்ப்பதில்லை, உட்புறத்தை பார்க்கிறார். ஆகவே சாரம்சம், விருத்த சேதனத்தினால் நாம் ரட்சிப்பு அடைய முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்பதான் 1:2 வரும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதற்காகத்தான் இந்த விருத்த சேதனத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன். இப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க,
இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய போதனையை, கிறிஸ்தவ நம்பிக்கையை, விசுவாசத்தின் அடையாளத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் நான் முன்னால சொன்னேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த வசனத்துல மூன்று வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். டாக்ஸ் நாய்கள், ஈவில் ஒர்க்கர்ஸ் பொல்லாத வேலையாட்கள், மியூட்டிலேஷன் சுண்ணத்துக்காரர். நீங்க பாருங்களேன், இந்த சுண்ணத்துக்காரர் என்கிற பொழுது சர்க்கம்சைஸ் சர்க்கம்சிஷன்ங்கிற வார்த்தை கூட ஆங்கில மொழிபெயர்ப்பு வளர்த்து போடவே இல்லை. ஆக்சுவலா மியூட்டிலேஷன், மியூட்டிலேட்டட் என்று சொல்கிறோம் பார்த்தியா, ஒரு கட் செய்யப்பட்ட, அவ்வளவுதான். நாய்களுக்கே எச்சரிக்கையாக இருந்தால் கலாத்தியாவில் உள்ள சபைகளை போலவே யூத மத மக்களும் பிலிப்பியில் அப்போஸ்தலன் பவுலின் பின்னே இங்கும் வந்தார்கள். அவர்கள் மக்களை விருத்த சேதனம் செய்து மோசேயின் சட்டங்களை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டும் போதாது, ரட்சிப்புக்கு உங்கள் பங்கை செய்ய வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள். நீங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீ ஒரு கிறிஸ்தவனாக மாறுகிறது உண்மைதான், ஆனால் நீ முழு கிறிஸ்தவன் அல்ல, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன், ஆகவே நிறுத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இரண்டு முறை இந்த நாய்கள் என்கிற வார்த்தை வருகிறது. இதெல்லாம் வீட்டுல படிங்க. மார்க் 15:26-27, மார்க் 7:27, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இரண்டு நாய்கள் என்று சொல் இரண்டு இடத்துலேயே வருகிற நாய்கள் என்கிறது கிரேக்கப்பதத்துல ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. ஆனா இந்த குனேரியன் அப்படிங்கிற கிரேக்க பதத்தினுடைய அந்த நாய் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சிறிய நாய், வீடுகளில் வளர்க்கும் செல்ல வளர்ப்பு நாய். நிறைய பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அப்போ அந்த நாயை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டு அது போகாத இடமே இல்லை, தங்காத இடமும் இல்லை, நம்ம பெட்டு மேலே தான் அது படுத்துட்டு இருப்போம். இப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாய்க்கு குனேரியன்னு பேர், அது குயான், கிரேக்கத்தில் குயான்னு பேர். இது பட்சிக்கும் நாய், வெறி நாய். இந்த வார்த்தை தான் அவள் பயன்படுத்துகிறார். ஆகவே நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் எதை சொல்றானா, இப்படி ஒரு பட்சிக்கிற ஒரு வெறி பிடித்த நாயை போலதான் அவர்கள் பிகேவ் பண்ணுகிறார்கள். ஜுடாய்சஸ் தான் சொல்றாரு, பிகேவ் பண்ணுகிறார்கள் என்று அவர் சொல்லுகிற பதத்தை தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இது யாருன்னு கேட்டீங்கன்னா, வீடு இல்லாமல் சொந்தக்காரர்கள் இல்லாமல் மத்திய கிழக்கு நகரங்களில் சுற்றி திரியும் நாய் கூட்டங்கள், தெருக்களில் உள்ள குப்பைகளையும் அசுத்தங்களையும் உண்பது, தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு வழி போக்கர்களை தாக்குவது போன்ற குணாதிசயம் உள்ளவைகள் தான் இந்த நாய்கள். பொல்லாத வேலையாட்கள் பவுல் யார சொல்றாருனா, இவர்கள் திருச்சபைக்கு எதிரான பொழுதுபோக்குகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்கள் அற்ப விஷயங்களின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு புதிய கோட்பாட்டையும் மாறுபாட்டையும் பிடித்து உண்மைக்கும் அன்பிற்கும் தீங்கு விளைவிக்கும் விளக்கையில் அதை பின்பற்றுகிறார்கள். நான் ஃபுல்லா கிரீக் கான்டெக்ட்லயே தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது சுண்ணத்துக்கார்கள், பி அவேர் ஆஃப் மியூட்டிலேஷன். கிறிஸ்தவர்களாக மாற விரும்பும் புறஜாதியினருக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று யூத சட்டவாதிகளின் வலியுறுத்தலுக்கு மற்றொரு கடுமையான குறிப்பு உள்ளது. கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பு ஒருவர் முதலில் யூதராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவை அனைத்தும் செய்யப்படுகிறதை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்களை எதிர்க்கிறதை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனவென்று சொன்னால், இயேசுவே மேசியா என்பதையோ அல்லது அவருடைய நற்செய்தி ரட்சிப்புக்கான கடவுளின் வல்லமை என்பதையோ அவர்கள் மறுக்கவே இல்லை. நல்லா பாருங்க, அதை அவங்க மறுக்கவே இல்லை. ஆனால் புறஜாதியார் மதம் மாறியவர்கள் மோசையின் சட்டத்தின் மூலம் மட்டுமே நற்செய்தியின் பாக்கியத்தை முழுமையாக அடைய முடியும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இன்னொரு விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்றேன். இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக ஆபிரகாமை ரொம்ப அதிகமாக விசுவாசித்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக மோசையை அவர்கள் அதிகமாக விசுவாசித்தார்கள், போற்றினார்கள். அதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர்கள் அங்கே செய்கிறத பார்க்கணும். அதனாலதான் எபிரேயர் நிருபம் 1:2 மிக அழகாக எபிரேயர் நிருபம் ஆக்கியோன் அதை குறித்தெல்லாம் எழுதுகிறதை நாம் வேதத்தை பார்க்க முடியும். அப்போ ஒரு யூதனின் ஜெபம் இப்படி இருக்கு, ஆணாய் பிறந்ததுக்காய் நன்றிங்கிறாரு, பெண்ணாய் பிறக்காததற்காய் நன்றிங்கிறாரு, நான் ஒரு பிரஜாதியாய் பிறக்காததற்காக நன்றி என்று சொல்லி தினமும் அவர் ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ணுகிற போங்க, இங்கே திடுக்கிடும் செய்தி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற யூதர் யூதர்களை நாய்கள் என்று அழைக்கிறார்.
திருச்சபையிலே குழப்பங்களை ஏற்படுத்துகிற, திருச்சபையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற, திருச்சபையிலே கள்ள உபதேசங்களை போதிக்கிற இந்த நாள் கூட்ட மக்களையும் குறித்து நாம் யோசிக்கிற பொழுது நாமே எப்படி அழைப்போம் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகிற 3-4 வசனங்கள், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்தியேசுவில் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்துக்கு மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொரு மாம்சத்துக்கு மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அப்படி அதிகமாக செய்யலாம். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, மாம்சத்துக்கு மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியிலே ஆராதனை செய்து, ஐயா ஏதோ என்னுடைய சரீர பிரகாரமான காரியங்கள் ஏதோ அதை செய்கிறேன், அதை செய்யவில்லை, அதை பண்றேன் பண்ண மாட்டேன், இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் ஆண்டவரை எப்படியாக நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவரை நீங்கள் எப்படி தொழுது கொள்கிறீர்கள், ஆண்டவரை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும், ஆண்டவரை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் சொல்றாரு. அப்படி இருக்கணும்னா யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான், அவரை உண்மையாலுமே பின்பற்றுகிறவர்களை மட்டுமல்ல, அவர்கள் ஆவியோடும் கடவுளை தொழுது கொள்வார்கள். 3வது, அவர்கள் மகிழ்ச்சியானது சட்டத்தினாலோ அல்லது சட்டத்தை கடைபிடிப்பதனாலோ நியாயப்படுத்துவதற்கான அவர்களின் சொந்த திறனில் காணப்படாது, இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சி. உண்மையான விருத்த சேதனம் மாம்சத்தில் நம்பிக்கை வைப்பதில்ல, ஆனால் அவர்கள் ஒரே நம்பிக்கை இயேசுவில் மட்டுமே உள்ளது. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:3-4, ஏனெனில் மாம்சத்து மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்தியேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இதை தான் நம்ம பார்த்தோம். இதை நான் திருப்பி அதே ஸ்லைடு போட்டிருக்கேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்போஸ்தலன் இப்போ இதெல்லாம் சொல்றாரு நீங்க பார்க்கல? 3:5, நான் 8வது நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர். இதெல்லாம் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாருங்க. ஐயா கள்ள போதகர்களே, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதற்கு சொந்த காரணே நான் தாங்க, இதைத்தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன், சரிங்களா? இதைத்தான் நான் சபைக்கு விரோதமாக செய்திருந்தேன். ஆகவே நீங்க புதுசு புதுசாக எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், இதற்கு விளக்கத்தை நான் கொடுக்குற பாருங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் கொடுக்குறார். நான் 8வது நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான். அதெல்லாம் பாருங்க, 8வது நாளில் வித்த சேதனம் பண்றேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் ஒரு விசேஷித்தவர்களாக அந்த நாளிலே கருதப்பட்டது. இந்த டால்மூட், உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த டால்மூட் என்கிற ஒரு அந்த ஓரல் ட்ரெடிஷன் புத்தகத்துல எல்லாம் 8வது நாளில வித்த சேதனம் செய்தவர்களை ஒரு மிக ஒரு நல்ல ஒரு மேன்மையான மனிதர்களாக அந்த நாளிலே கருதினார்கள். பவுல் 8வது நாள் வித்த சேதனம் செய்து கொண்டவர். லேவியரகம் 12:3 பவுல் படி, பவுல் 8வது நாள் வித்த சேதனம் செய்யப்பட்டார். அதனால என்ன அர்த்தம்னா, பவுல் ஆபிரகாம், ஈசாக் மற்றும் யாக்கோபின் வம்சவழியைச் சேர்ந்த இஸ்ரவேலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர், எனவே அவர்களுடன் கடவுளின் உடன்படிக்கைக்கு ஒரு வாரிசு. இது ரொம்ப முக்கியம். இந்த ஏன் சொல்றாருன்னா, ஐயா நானும் 8வது நாள் வித்த சேதனம் பண்ணணுதான், அதனால ஆபிரகாம், ஈசாக்கும் யாக்கோபோடு கூட உடன்படிக்கை செஞ்ச அந்த வாரிசு இருக்கு பாத்தீங்களா, அதுல நானும் ஒருவன் தான் என்று அவர் சொல்லுகிறார். பென்யமீன் கோத்திரத்தான், பவுல் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர், ஒரு புகழ்பெற்ற கோத்திரம். பென்யமீன் கோத்திரம் வந்து ஒரு புகழ்பெற்ற கோத்திரம். பெஞ்சமின் இஸ்ரவேலுக்கு முன் தன் முதல் ராஜாவான சவுலை கொடுத்ததன் மூலம் அந்த ஹிஸ்டரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை சொல்லி அவர் தன்னுடைய மேன்மையை அல்லது பெருமையை பெருமையாக சொல்லவில்லை, விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். எபிரேயில் பிறந்த எபிரேயர், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் இல்ல. பவுல் எபிரேயர்கள் எபிரேயனாக இருந்தார். ஏன் அவர் சொல்றாருன்னா, இது மத்திய தரைக்கடல் வழியாக பரவிய கிரேக்க கலாச்சாரத்தை தழுவிய யூதர்களுடன் அவரை வேறுபடுத்தியது. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, புறவினத்தார்களும் விருத்த சேதனம் செய்தார்கள், சரிங்களா? அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கிற பொழுது இப்படி ஒரு கலாச்சாரம் அந்த நாட்களிலே கடந்து வந்த, அதனால்தான் அது அவர்களை நம்ம சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறோம் என்னால், ஹெலினிஸ்ட் ஜூ என்று ஜூன்னு சொல்ல மாட்டோம், ஹெலினிஸ்ட் என்று சொல்லுகிறோம். அதாவது யூதர்கள் கிரேக்கர்கள் ஒரு கலப்பு தம்பதியினர், அப்படி பிறந்தவன் தான் தீமை தெய்வம், அதை நாம் அறிந்திருப்போம். அவர்களிருந்து நான் வேறுபட்டவனாக ஒரு சுத்தமான எபிரேயர் என்பதற்காகத்தான் இதை அவர் சொல்றாரு. அந்த நேரத்தில் பவுல் அவரது பெற்றோரால் எபிரேயர்கள் எபிரேயராக வளர்க்கப்பட்டார், சுத்தமான யூதன், எபிரேய மொழி பேசினார், எபிரேயின் உரிமைகளை அவர் கை கொண்டார், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயர். பவுல் ஒரு பரிசேயர், ஒரு உயரடுக்கு மக்களிடையே காணப்படுகிற ஒரு யூதர், சரிங்களா?
பவுல் ஒரு உயரடுக்கு பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்களை தான் நம்ம பரிசேயர்கள் அந்த நாளை அழைத்தார்கள். அவர்கள் கடவுளின் சட்டத்தின் மீது மிகுந்த பக்தர் இருப்பதில் குறிப்பிடத்தக்கவர்கள். பரிசேயர் என்றாலே பிரிந்தவர்கள் என்று பொருள். சட்டத்தின் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் கடைபிடிப்பதையே தங்கள் வாழ்வில் ஒரே குறிக்கோளாக கொள்வதற்காக அவர்கள் எல்லா பொது வாழ்க்கையிலிருந்தும் எல்லா பொது பணிகளிலிருந்தும் தங்களை பிரித்து கொண்டார்கள். ஒரு மாங்க் மாதிரி அவர்கள் துறவியை போல காணப்பட்டார்கள். ஆனால் துறவி மாதிரி அவர்கள் செயல்படவே இல்லை. சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயருக்கு இருந்த அக்கறை வந்து மற்ற 23:23 நாம் பார்க்க முடியும். வைராக்கியம், தேவாலயத்தை துன்புறுத்துதல் போன்ற யூத மதத்துக்கு எதிரான உணரப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அறிவார்ந்த எதிர்ப்பாளர் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிராக ஒரு தீவிர போராளியாகவும் அப்போஸ்தலனாக பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செயல்பட்டார் என்பதை நாம் சரித்திரத்திலே அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக பக்தி வைராத்தியின்படி சபையை துன்பப்படுத்தினவன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு லாபமாயிருந்தவர்கள் எவைகளோ அவையெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப இத்தனை காரியம் சொன்னாங்க பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரன் தான். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக என்னுடைய உள்ளம் எப்படி மாறிட்டு சொன்னா, இவைகள் எல்லாம் லாபம் என்று நினைத்திருந்தேன், இவைகள் எல்லாம் இப்பொழுது நஷ்டம் என்று உணர்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஏதோ நான் படித்தவன், ஒரு பெரிய வேத கலாசாலையிலே படித்தவன், பண்டிதன், வேதறிவு பெற்றவன், ஒரு நல்ல பொறுப்பிலே இருந்தவன், அதெல்லாம் அவர் வந்து வீணு சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்க அதை வீணு சொல்ல, இதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தேன் பாத்தீங்களா, அது இப்பொழுது நஷ்டம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன், பாவியாகி என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தெய்வம் தன்னையே கொடுத்து என்னை மீட்டுக்கொண்ட அந்த மீட்புக்கு ஈடாக இந்த காரியங்கள் எதுவுமே செல்லுபடியாகாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவரு நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா ஆதாயம் என்ற வார்த்தை லாபம் என்று பொருள்படும் கணக்கியல் சொல். ஆக்சுவலா இது நம்ம ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிக்க வேண்டியது. ஆக்சுவலா நிறைய பிசினஸ் டேர்மை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதுல வருகிற ஆதாயம் தான் இது. இழப்பு என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஒரே கணக்கியல் சொல்லாகும். இது வணிக இழப்பை விவரிக்க பயன்படுகிறது. வணிக இழப்புங்கிறது எப்படின்னா, இது நான் தமிழ்ல அப்படி எழுதியிருக்கேன், இட் வாஸ் சச் எ வெரி வெரி பிக் லாஸ், ஒரு பயங்கரமான லாஸ் ஆகுது பாத்தீங்களா அப்படின்னு நொட்டித்து போறாங்க பாத்தீங்களா, அதைத்தான் இங்க சொல்றாரு. கிறிஸ்து அவரை மீட்ட போது ஏற்பட்ட ஆன்மீக பரிவர்த்தனை, அது ஒரு டிரான்சாக்ஷன். ரொம்ப அழகா இருக்கு, ஒருவேளை கிரீக்ல இதை நீங்க படிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா அவர் சொன்ன டிரான்சாக்ஷன் சரிங்களா, இதெல்லாம் எனக்கு மேன்மைங்க. ஆனா ஆண்டவர் செய்த காரியத்துல பார்க்கும்போது இது நஷ்டம், லாப நஷ்ட கணக்குகளை மிக ஆழ, இதை ரொம்ப ஆழமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் கிறிஸ்துவின் மேன்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். லாப நஷ்ட கணக்கு மிக அழகா போடுறாரு. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது, இதையெல்லாம் தான் நம்ம லாபமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மீட்பின் கிரியை மூலமாக நம்மளை வழி நடத்துகிறாரே, பரிசுத்தவான்களாக அழைத்திருக்கிறாரே, அதே போல மேன்மையான காரியம் ஒன்றும் இல்லை என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பாணியிலே அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டும். 3:10-16. அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக விளையாட்டு காரியங்களை ஸ்போர்ட்ஸ் காரியங்களை அவர் உதாரணமாக சொல்லுவது உண்டு. என்னன்னு கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே பிரசித்திப்பதில் அவரும் ஒரு வல்லவர் தான். ஏன்னா அந்த நாட்களிலே நடைமுறையில் இருக்கிற காரியங்களையே அவர் சொல்லி உதாரணமா ஓட்டப்பந்தயத்தை குறிப்பிடுவார், மல்யுத்தத்தை குறிப்பிடுவார், இப்படி அநேக காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அதைத்தான் இங்க சொல்லி விளக்க விரும்புகிறார். இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளை ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மறித்தோர்ந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படியுமாக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். இப்ப அவருடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் தூக்கி போட்டுடலாம், இது தேவையில்லாத ஒண்ணு. இப்ப உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆக்சுவலா இதோட சரியான மீனிங் என்ன தெரியுங்களா, சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது, சரியான இன்டர்பிரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமைங்கிறது பாவத்தின் மேல்
ஜெயம் கொள்ளுகிற அனுபவம். அவர் இன்னும் பாவின் தான் உணர இருப்பாருங்களா, பாவத்திற்கு மேல் ஜெயம் கொள்கிற அனுபவத்துல நான் வளர வேண்டும், அதோடு கூட பாதிகளின் ஐக்கியத்துல நான் இன்னும் அதிகமாக அவர் மரணத்திற்குள்ளாக சம்பவிப்பதாக இருந்தாலும் அதுல நான் பிரியப்படுகிறேன். அதனால இதெல்லாம் நத்திங் பட் ரபிஷ் என்று அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று எண்ணுகிறா. நான் அடைந்தாயிற்று அந்த மூற்றும் தேர்ந்தவானேன் என்று சொன்னாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டோன்னு அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக ஆசையாக தொடர்கிறேன். இப்ப சொல்றாரு, ஐயா என்னுடைய வாழ்க்கை வேற, இப்ப கிறிஸ்து என்னை எதற்கு அழைத்தாரோ அதை நான் செய்யும்படியாக, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. பின்னாடிவர்கள்லாம் மறந்துடுறேங்க, தட் இஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் த சேம். ஆகவே நான் என்னுடைய லக்கை நோக்கி, திட்டத்தை நோக்கி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியத்தை நேராக முன்னேறி செல்ல ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, அதெல்லாம் நான் விட்டனுங்க. முன்னானவைகளை நாடி நான் இப்பொழுது ஓட ஆரம்பித்திருக்கிறேன். இது வந்து அந்த நாட்களில் நிச்சயமாகவே பிலிப்பியத்தில் சென்ற விசுவாசிகளுக்கு இதை போன்ற கடிதம், இதை போன்ற வரிகள் தாவியானவரால் எழுதப்பட்டது. அவர்களுக்கு அதிக உற்சாகத்தை அந்த நாட்களில், அவர்கள் வாழ்ந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தில் மிக உதவியாக தங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள, திருச்சபையின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள, கிறிஸ்தவ போதனைகளால் திடப்பட ஸ்திரப்பட மிக அதிகமாக உற்சாகப்படுத்தியது மட்டுமல்ல வழி வகுத்தது. 10-11 வசனத்துல பவுல் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிய விரும்புகிறார். இதுதாங்க முக்கியம், இதை தாங்க அவர் சொல்றாரு. இதை கண்மாணவர்களை ஒருவேளை இதையெல்லாம் நம்ம படிக்கிற பொழுது பாவத்தின் மேல் ஜெயம் கிடைக்கும்படியாக நாம் அனைந்திரமும் போராடுகிறோமா, அவருடைய பாடுகளில் நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோமா, இதையெல்லாம் யோசிக்கும்படியாகத்தான் வேதமான வகுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிய விரும்புகிறார். அவர் தமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவிக்க விரும்புகிறார். ஆம் அன்பானவர்களை கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஐக்கியத்தையும் அறிய விரும்புகிறார். அதனால இது ஒருவேளை எந்த நாள்ல நாம யோசித்து பார்ப்போம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மகன், மருமகள், இப்படியெல்லாம் நம்ம ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறோம். அவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள், எந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் நீங்க என்னைக்காச்சும் சொல்லி கொடுத்துருக்கிறோமா, நீ கடைபிடிக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா. அநேக வேலைகளில் நாம் சர்வசாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அப்போத்தின சாட்சியை தான் இந்த பேராகிராஃப்ல நான் எழுதியிருக்கிறதை உங்களுக்கு காட்டினேன். அவர் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, என்ன அர்த்தம் தெரியுங்களா, முதலாவது பவுல் தனது பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும்படி விரும்பினார். இந்த பிராக்கெட் இருக்கிற வசதிகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். இரண்டாவது, பவுல் அனுதினமும் கிறிஸ்துவனுடைய கூட மறிக்கவும் ஆயத்தமாயிருந்தார். பவுல் கிறிஸ்துவனுடைய மறித்ததினால் தாம் மறித்தோடு உயிரோடு எழுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறதாக நம்பினார். 12 பிற்பகுதி, கிறிஸ்தியேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எவ்வளவு அழகழுதா இருப்பாருங்க. ஆகவே நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம், கிறிஸ்துவே நம்மை முதலில் பிடித்தார், நம்ம பிடிக்கலைங்க, அவர் நம்மை பிடித்தார். தேடி வந்த தெய்வம் அவர், ஆகியால் தான் நாம் அவரை பிடிக்கிறோம். அக்கிரமங்களாலும் பாவத்தினாலும் மறித்திருந்த நம்மை அவர் உயிரோடு மீட்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே அவர் தொடர்ந்து நம்மை தேடி வருகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் அவரை எப்படி பிடிக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூறும்படியாக இருந்தால் அழைக்கப்படுகிறோம். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை தொடர்ந்து பிடித்தார், அதுவே அவருடைய வாஞ்சையா இருந்தது என்பதை அங்கு தெளிவுபடுத்தும் வண்ணமாக தான் இதையெல்லாம் எழுதுறாரு. ஒன்று செய்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் ஒன்று செய்கிறேன்னா, பவுலுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தமது நோக்கத்திலிருந்து எதுவும் தம்மை திசை திருப்ப அவர் விட்டவே இல்லை. இரண்டாம் தரமான காரியங்களில் தனது ஆற்றலை விரயமாக்கவில்லை. தனது தோல்விகள், தவறுகள், பாவங்கள் இவற்றை கண்டு அவர் தளர்ந்து போகவில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன். எவ்வளவு ஒரு பெரிய லட்சியம் பாருங்க, அதை நிறைவேற்றி முடித்தார். 14 வசனம், 15-16, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் தொடர்கிறேன். ஆகையால் தமிழ் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். தேறினவர்கள் யாவரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நிலவை சில சில காரியங்களை உன்ன வைத்து எழுதுறாரு. அப்ப இந்த சிந்தையெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா பரம அழைப்பின் பந்தய பொருளாக்கு லக்கை நோக்கி தொடர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேறினவர்கள் என்று அர்த்தம். அப்படின்னா தேராதவர்கள் வந்து இதற்கு தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம். இதை சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதிகம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப நான் இந்த நாள்ல ஒரு காரியத்தை செய்வேன், அந்த லக்கை நோக்கி, அதாவது எபிரேயர் 12:1-2 அந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும், 1:2-3. அப்ப அந்த கிறிஸ்துவாகி லக்கின் மேல் என்னுடைய கண்களை பதிக்காத பட்சத்துல திசை மாறுகிற திசை திருப்புற அனுபவங்கள் என்னென்ன இருக்குது என்று ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அந்தவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். கண்மாணவர்கள் ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். திசை திருப்புற அனுபவம், திசை கெட்டு போகிற அனுபவம், இந்த அனுபவம் அனுபவம்னா தான் நீங்க வந்து ரொம்ப லைட்டா நம்ம எடுத்துக்கிறோம் பாவம். ஆகவே அந்த திசை திருப்புற பாவத்தை நாம் யோசிக்கிற பொழுது தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதுலேருந்து மீண்டு வரும்படியான கிருபையை நமக்கு தருவார். ஆகியோர் நாம் எதுவரையில் தேடியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையா இருக்கும். இந்த ஒன் மைண்ட் அப்படிங்கிறத நீங்க அதிகமாக பவுல் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். 3:14-16. தொடர்ந்து லக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். அப்ப அந்த லக்கு என்ன? வேதம் எதிர்பார்க்கிற லக்கு என்ன? கிறிஸ்துவை போல மாறுவது, கிறிஸ்துவின் பரிசுத்திற்கு ஒப்பான பரிசுத்தராய் மாறுவது. இட் இஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ். அப்ப எனக்கும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற லக்கு கிறிஸ்துவை போல மாறுகிற அனுபவம். ஏன் அதை செய்கிறோம்? ஒரு பரிசை பெறுவதற்காகத்தான் அதை செய்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு, அதைத்தான் சொல்றாரு, பரிசை பெறுகிறதுக்காக செய்யறோம். எது நம்மை தூண்டுகிறது? பரம அழைப்பு. யோசிச்சு பாருங்களேன், லக்கு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். ஏன் அதை செய்கிறோம்? எனக்குன்ற ஒரு வெகுமதி இருக்கிறது, ஆண்டவர் அதை கொடுக்கதான் போகிற. வேதம் அதை மிக பிரத்யேகமாக சொல்லுகிறது. அதுக்கு எது என்னை தூண்டுகிறது? என்னுடைய பரம அழைப்பு. ஆகவே அதை பிடித்துக் கொள்ளும்படியாக பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி லக்கை நோக்கி தொடர வேண்டும். உங்கள் விசுவாசத்தில் ஆவிக்குரிய ரீதியில் எங்கிருந்தாலும் இந்த நாளில அங்கிருந்து முன்னேறுங்கள். உங்கள் வழியில் நிலைத்திருங்கள். அதை செய்ய நமக்கு உதவுகிற 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது தேவனுடைய வார்த்தை. இந்த நாளில கூட நம்ம பார்த்தோம் சங்கீதம் 119:162 எவ்வளவு அழகாக அந்த பக்தன் அவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் பேரில் என்று சொல்கிறார், உம்முடைய வார்த்தையில சமாதானம் உண்டு என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை, 2வதாக ஜெபம், 3வது கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றினர். 17:18, சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, என்னோடு கூட நீங்க பின்பற்றுங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குறேன், விளங்காத கேளுங்க. உங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் தான் கடிதம் மூலமா எழுதுறீங்களோ அதற்கு தான் நானே கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை வழிகாட்டுகிற மாதிரி. ஏன்னா அந்த நாட்டுல வேற வேற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அங்க திசை திருப்பி போயிடாதீங்க, என்னை பாருங்கள், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு வசனங்க, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோட சொல்லுகிறேன். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த சர்க்கம்சிஷனை பத்தி சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு கள்ள உபதேசம். 2வது, முதலாவதாக நீ யூதனாய் மாறு, அதற்கு அப்புறம் தான் கிறிஸ்தவனாக மாறு. 3வதாக நீ மனந்திரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறுகிறது வந்து ஒரு முழுமையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம் அல்ல, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் தான். நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இப்படி பல காரியங்கள் அதனால உலா வந்திருக்கிற பொழுதுதான் அவர் சொல்றாரு, இவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சிலுவைக்கு பகைஞர். இந்த கண்மணவர்கள உண்மையான அந்த சிலுவையை நாம் எப்படியாவது இன்றைக்காவது நாம் தரிசித்திருக்கோமா?
உண்மையாக தான் அந்த சிலுவை எதை பற்றி சிலுவைன்னா நாம் அறக்கட்டையில் அந்த சிலுவையை சொல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா? அநேக பகைஞர்கள் இந்த நாளிலும் இருக்கிறார்கள். சிலுவைக்கு விரோதமாய் பேசுகிற நய வஞ்சகர்கள் உண்டு. நல்லதை போல் அவர்கள் காண்பித்து தான் திருச்சபைக்குள்ளே வருகிறார்கள். அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய விசுவாசத்துல நம்பிக்கையில நீங்கள் கற்றுக்கொள்கிற படிப்படியில வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு கிறிஸ்தவ சாட்சியின் வாழ்க்கை காத்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். அப்ப அந்த சிலுவைக்கு பகைஞர் யாரு? சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சிலுவைக்கு பகைஞர் என்பவர்கள் மனிதரின் ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் போதாது என்று சொல்பவர்கள். இதைத்தான் ஜுடாயிசஸும் செஞ்சாங்க, அது உண்மை இல்ல. அவர்கள் கள்ள போதகர்கள். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். 3:19 நீங்க பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட ஆட்களை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கெடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். ரொம்ப ஸ்ட்ராங் எழுதுறாங்க கடிதத்தை அவர்களை குறித்து, கள்ள போதைகளை பத்தி எழுதுகிற பொழுது. அவர்களுடைய முடிவு அழிவு, 4 கலர்ல போட்டிருக்கேன். அப்ப அவர்களுடைய முடிவு அழிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி இதை இங்க போட்டு ஐபன் போட்டு நான் இதை எழுதணும், நீங்க அப்படி புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு அப்படின்னா, அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளில நித்திய தண்டனையை அடைவார்கள். அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் தங்கள் சொந்த ஆசை இச்சைகளுக்காகவே ஊழியத்தை செய்கிறவர்கள். ரோமர் 16:18 நீங்க படிச்சு பார்க்கலாம். அடுத்தது அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கள் வெட்கக்கேடான ஆசை இச்சைகளிலும் செய்கையிலும் பெருமை பாராட்டுகிறவர்கள். அடுத்ததாக பூமி கெடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய எண்ணமெல்லாம் பூமி கெடுத்த காரியங்களில் இருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களில் இல்லை. ரோமர் 8:5 படிச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய குணாதிசயங்களை இங்க வெளிப்படுத்த, கள்ள போதகர்கள் இல்ல கள்ள தீர்த்தரிசி குணாதிசயங்களை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இங்க வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். இந்த நாட்களில் இதே போல கள்ள உபதேசங்கள் திருச்சபையில் உண்டு, கள்ள போதகங்கள் உண்டு. நான் அதை குறித்து டீட்டெயிலாக நான் பேச விரும்பவில்லை. இந்த நாட்களிலேயும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில்தான் திருச்சபை சீர் கெட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை 3:19 படியாக அவர்களுடைய வாழ்க்கை நாட்கள் எப்படியாக இருக்கும் என்பதை அப்போஸ்தலர் போல் தெளிவுபடுத்துகிறார். இது இந்த வேதம் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் பொருந்தும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 20:1 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க பாருங்க, இந்த 20:1 சொன்னது வந்து நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நான் பாராஃப்ரேஸ் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் இந்த நாளில பிலிப்பி பட்டணத்திலே இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நவ் யுவர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் பிலிப்பி, ஆனா குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒருவேளை நமக்கு கொஞ்சம் ஒரு லிட்ரலா தான் இருக்கு, ஆனா அவங்களுக்கு நல்லா புரியும். ஏன் புரியும்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பு பட்டணத்துல இருக்கிறவர்கள் ரோமாபுரியில் உள்ள அனைத்து ஸ்லாக்கியத்தையும் பெற்றவர்கள்ங்கிறத நம்ம 3 நாளை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா, இருப்பது என்னமோ பிடிப்பு பட்டணம், அவர்கள் ரோம பிரஜையாக ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க என்னமோ இங்க இருக்கிறீங்க, பரலோகத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று அங்கே சொல்வது பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் மிக அழகாக விளங்கி இருக்கும். ஆகவே அவர்கள் விசுவாசத்துல மிக அதிகமாக உறுதியாக தரித்திருந்திருப்பார்கள் என்று நம்மால் கட்டாயம் சொல்ல முடியும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த உலகத்திலே வாழ்கிற காலத்துல நம்முடைய பாவமுள்ள சரீரம், அது அவருடைய வல்லமையின் செயலின்படியே அவர் மறுரூபப்படுத்துவார்.
அது மகிமையான சரீரம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நான் அதிக டீட்டெயிலாக சொல்ல நேரம் இல்லை. மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிற சாக்கியம் நமக்கு கிடைக்கும். பிலிப்பிய திருச்சபை விசுவாசிகளே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், இந்த உலகில் விசுவாசிகளாகிய நாம் அனைவருமே அந்நியர்கள் தான். இந்த உலகத்துல விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் அந்நியர்கள் தான், நாம் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். பரலோகில் நாம் சொந்த நாட்டவர்களாக காணப்படுவோம். நமது குடியுரிமை அங்கேதான் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய அற்பமான சரீரங்கள் மறுரூபமாகும். அதாவது அப்போதுதான் நமது சரீர மீட்பு, நமது சரீர உயிர்த்தெழுதல் நடைபெறும். இந்த நான்கு வசனங்களை நீங்கள் வசித்து பாருங்கள். நீங்க அழகாக ஒரு மிக அருமையான ஒரு குடியிருப்பை பரலோகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது நான் இந்த நாளில் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே இது உலகத்துக்காக போராடி கொண்டு, தொங்கி கொண்டு, போட்டி போட்டுக்கொண்டு, பெருமை அடித்துக் கொண்டு, மேன்மையானவர்களை பேசிக்கொண்டு, மேட்டிமையாக நடந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் இல்லை. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அது நிச்சயம் பண்ணி இருக்கிறார். நிச்சயமாக அவர் வருகிற நாளில அந்த மகிமையான கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஏக தேவன் இந்த நாளில நமக்கு உதவியும் ஒத்தாசையும் தருவாராக. பாருங்க, பிலிப்பீன் ஒரு ரோமானிய காலனியாக அங்கீகரிக்கப்பட்டதால் பிலிப்பீன் குடிமக்கள் ரோமானிய குடிமக்களாக கருதப்பட்டனர். தொலைதூர இடத்தில், அதாவது சொர்க்கம் குடியுரிமை வைத்திருப்பது என்பது பிலிப்பியர்களால் தொடர்பு படுத்தக்கூடிய ஒன்று. அதை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் பிலிப்பியில் வாழ்ந்தாலும், அவர்கள் ரோமில் வாழ்ந்தாலும், அவர்கள் பூமிக்குரிய குடியுரிமை ரோமில் இருந்தது. நீங்கள் சென்னையில் வாழ்ந்தாலும், நீங்கள் பம்பாயில் வாழ்ந்தாலும், நீங்கள் கோயம்புத்தூரில் வாழ்ந்தாலும், நீங்கள் நாகர்கோயிலில் வாழ்ந்தாலும், நம்முடைய பூமிக்குரிய குடியுரிமை அங்கே இல்லை, ரோமிலும் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது என்கிற ஒரு மிக பெரிய ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாம் இந்த நாளிலும் இந்த வேத பாடத்திலிருந்து நாம் விடைபெற விரும்புகிறோம். நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பல காரியங்களை பேசுகிறார். ஆண்டவர் அதே காரியங்களை நினைவூட்ட விரும்புகிறார். நம்மை மாற்ற, நம்முடைய குடும்பத்தை திருச்சபை, ஏன் ஊழியத்தை மாற்ற விரும்புகிறார். இந்த நாளில சிந்திக்கும்படியாக இரண்டு காரியங்களை மட்டும் நான் சொல்லி நான் இந்த கூடுகையை நிறைவு பெற விரும்புகிறேன். முதலாவதாக, கிறிஸ்துவுடனான உங்கள் உறவை காட்டிலும் அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நீங்கள் ஆசைப்படும் சில விஷயங்கள் யாவை சொல்றாரு? எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் வாழ ஆசைப்படுகிறேன். பாடலில் ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன். அன்பான சகோதரன சகோதரியே, பெரியோர்களை யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு மேலாக எனக்கு மதிப்பு கொடுக்கிற உறவு அல்லது விஷயங்கள் என்னிடத்துல ஏதாவது உண்டா? வாட் ஆர் சம்திங்ஸ் தட் யூ வுட் லைக் டு வேல்யூ மோர் தென் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? இரண்டாவதாக, கிறிஸ்து மீதான உங்கள் உங்கள் அன்போடு ஒப்பிடுகையில் அந்த சிலுவைக்கு ஈடான அந்த அன்போடு ஒப்பிடுகையில், சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவின் அன்போடு ஒப்பிடுகையில் எவற்றை நீங்கள் குப்பையாக கருதுகிறீர்கள்? கம்பேர் டு யுவர் லவ் ஆஃப் கிறிஸ்ட், வாட் யூ கன்சிடர் ட்ராஷ் ஆர் ரபிஷ்? தேங்க்யூ. ஓகே.